பயிற்சி கழகம் விஜய் சங்கத்துல நான் ஒரு வந்து உறுப்பினர்மா, அதனால எங்க சங்கத்துல இருந்து நாங்க எல்லாரும் வரோம் அப்படின்னாங்க. Don't clap. Thank you.
ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே எங்கள் ஸ்கூலாக இருந்தாலும் சரி எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாரும் மாணவர்கள், பள்ளியை மதித்து பள்ளி மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் மாணவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்களை வாங்கி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இதுகரம் கூப்பி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை. அதனால தான் அதை என்ன செய்யறாங்க, நிறைவேற்றுறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கிஃப்ட்டு ஸ்கூலுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு தருவாங்க, உங்களுக்குன்னா நம்ம ஸ்கூலுக்கு, சரியா? நம்ம ஸ்கூலில் அதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் வழி வழியாக வர்றவங்க அதை பயன்படுத்த போகிறாங்க. அதுக்கு இன்டோர் கேம்ஸு, செஸ்ஸு, கேரம் அதுவும் வாங்கிட்டு வந்துருக்காங்க. அவுட்டோர் கேம்ஸுக்கு பால், பேக்கெட் பேக்கெட்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கொடியேற்றி வெற்றிகரமாக மலையின் நடுவே வெற்றிகரமாக கொடியேற்றிருக்கோம். ஒவ்வொரு மாணவர்களும் இப்போ அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, அவங்க இந்த ஸ்கூலில் படித்தாங்க, நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு நம்ம ஸ்கூலை மறக்காமல் இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க, ஸ்கூலை முன்னேற்றணுங்கிற ஒரு சின்ன எண்ணத்தில். அப்போ நம்ம ஸ்கூலை முன்னேற்றணும், இதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், நீங்கள் படித்து பெரிய ஆளான பிறகு நீங்கள் படித்த பள்ளிகளை தேவை இந்த பள்ளிக்கூடம் மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் போய் போட ஸ்கூலில் படிப்பீங்க, வேறு பெரிய பெரிய பள்ளிகளுக்கெலாம் போவீங்க. ஆனாலும் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் முதல் ஆரம்பம் எதுதான், நம்முடைய தொடக்கப்பள்ளி தான். அந்த தொடக்கப்பள்ளியில் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா நல்லா முன்னேறிட்டே இருக்கலாம். எனக்கு பையன் அட்வொகேட்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வக்கீல் தொழில் மிக சிறந்த தொழில், உச்சமற்றவர்களை காப்பாற்றும் தொழில். யாரு நிரபராதி என பாதாடி அவர்களுக்கு வெற்றியை வாங்கி தருவார் என் மாணவன் என மகிழ்ச்சி அடைகிறேன். என்கிட்ட கேட்டேன், என் எத்தனை மாதிரி எங்களால் படித்து மூணாவது படித்து மிஸ் இருந்தாங்க, நான் பகுதி ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது தான் இருந்துகிட்டே இருந்தோம் இல்லை, நாங்கள் அஞ்சாவது வரைக்கும் தான் நடத்த முடியும். அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நல்லாவே சொல்லி கொடுத்துருக்கோம். கேட்டேன் ஒவ்வொரு மிஸ்ஸும் எப்படிப்பா நடத்துவாங்கன்னு, எல்லா மிஸ்ஸுமே நல்லா நடத்துவாங்கன்னாங்க. அவங்களுக்கு நாங்கள் வந்து எடுத்துருப்போம், அந்த காலத்தில் தப்பு பண்ணி தான் அடிச்சிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு பள்ளியை நிறைவுபுறுத்தி பள்ளிக்கு வந்ததுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம வந்து தேசிகிதம் பாடிட்டு உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு மாணவர்கள் வந்து சுதந்திரத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க, நீங்கள் வந்துருக்கோங்க, யாருனாலும் பேசலாம், உள்ளே போயிடலாம். அவங்க வந்து நாட்டுடைய ராஜா ராணியோட பொண்ணு. நம்ம சொல்லுவோம்
அவங்க வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்க அப்பா அம்மா. அதுக்கப்புறமா அவங்க இன்னொருத்தருக்கு மேரேஜ் பண்ணாங்க சிவகங்கையில. ஸோ அந்த நாட்டுக்கும் அவங்க தான் ராணி. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு ராஜ்யத்துடைய ராணி அவங்க மட்டும்தான். நமக்கு எதனால சுதந்திரம் கிடைச்சிது? சுதந்திரம் கிடைச்சிது, நம்ம வந்து வெளியே இருக்கும் போது சண்டை போட்டோம், அதனால தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிது. ஸோ வேறு நாச்சியார் ஒருத்தரை வந்து நம்ம டிஃபீட், ஸ்ட்ராங், அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்து ரெண்டு நாட்டு அவங்களுடைய ரெண்டு ராஜ்யத்தையும் அவங்க சிங்கிளாலாம் இருந்து பார்த்துட்டாங்க. ஸோ அதனால தான் நிறைய கேர்ள் குழந்தைங்க இருக்கீங்க, நல்லா படிங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க. நம்மளால் இப்போ சுதந்திரம் நமக்கு கிடச்சிருச்சு இருந்தாலும் நம்மளுடைய விஷயத்தை நம்மளால் படித்தா மட்டும்தான் கெயின் பண்ண முடியும், சரியா? எவ்வளோ வெல்த் இருந்தாலும் நமக்கு திறந்து வாங்கிடுவாங்க. நம்மகிட்ட வீடு வாசல் காடு எல்லாமே இருந்தாலும் நம்மக்கிட்ட ஈஸியாக வாங்கிடுவாங்க. நாலேஜ் மட்டும்தான் யாராலையும் வாங்க முடியும். ஸோ அதனால் நல்லா படிங்க, ஆர்டர் இருக்கு. பேசி மாணவர்கள் அனைவருமே, யார் இப்ப யாரா பேசினா? கவிதை சொன்னவங்களுக்கு தனியா, பேசினவங்களுக்கு தனியா. ஃபர்ஸ்ட் பேசி விடுறா சலன்ராஜ். இந்த வழி நாங்கள் வந்து ப்ரிப்பரே பண்ணல, எங்கள் பிள்ளைங்க அவங்களே பேரண்டே ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ அதனால அவங்க பாராட்டி எல்லாருமே ஒரே மாதிரி. மைக் பிடிச்சா நல்லா பேசணும்.
அதுக்காக நம்ம சும்மா அறவரையா வந்துட்டா மத்தவங்க வந்து நம்ம பத்தி என்ன செஞ்சிருவாங்க கொஞ்சம் ரொம்ப தெரியும். கவிதை லைன்ஸு நல்லா டான்ஸ் ஆனீங்க, பாடம் நல்லா பண்ணீங்க, சூப்பராக பண்ணீங்க. உங்களுக்குள்ள ஏன் ஒரு பயம் இருக்குது? பயம் இருக்கவே கூடாது. பாரதியார் யாரும் சொன்னீங்க, பாரதியார் கவிதை ஒன்று சொன்னீங்க. ஸோ பாரதியார் யாரும் உங்களுக்கு தெரியுமா? பாரதியார் பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்கிட்டு எப்போ கூட பார்த்துக்கலையா? அவர் வந்து காந்தி கிட்ட போயிருக்கார். காந்தி வந்து கூப்பிட்டு ஒரு கவிதை வந்து ஸ்கூலில் போய் சொல்லணும். அப்போ கவிதை சொல்ல போகிறதுக்காக போயிருக்கிறார். நீங்கள் அடுத்த நாள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அவர் வந்து கவிதை சொல்கிறதுக்காக அடுத்த நாள் போயிருக்காப்புல. இதில் நீ கவிதை சொல்ல வேணாம், இன்னைக்கு வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்குது, கவிதை சொல்ல வேணான்னு. நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் என் குழந்தைங்களுக்கு கவிதை சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கே அவர் வெரைட்டி அடிக்கிறாங்க. அடுத்த நாள் அவரோட கவிதை எல்லா புக்கிலையும் வருது. புக்கில் வருது, அவர் தொலைச்சரிச்சு பாண்டிச்சேரி போயிட்டார். அவர் ஒரு பத்திரிகை நிறுவனம் ஓப்பன் பண்ணார். அப்போ தான் புதுசாக இந்த பத்திரிகைலாம் வருது, இப்போ தந்தி டிவி அதெல்லாம் வருது. அதுக்கு முன்னாடியே அவர் ஓப்பன் பண்ணது அவர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் நான் எப்போவுமே உங்களோட தைரியத்தை அதிகமாக வளர்த்துக்கிறேன். தன்னுடைய திறமையே தன்னை மட்டும் தான் வெளியேற்றுவாங்க, வேறு யாரும் சொல்லுவாங்க புரியுதுங்களா? ஸோ அதுக்காக முதல்ல ஓடுங்க, மிஸ்ஸு சொல்கிறப்பையும் பேரண்ட்ஸ் சொல்கிறதையும் முதல்ல கேளுங்க புரியுதுங்களா? உங்களுக்கான திறமையை நீங்கள் மட்டும்தான் கொண்டு வர முடியும், வேறு யாரும் கொண்டு வர முடியாது புரியுதுங்களா? யாரும் எதுக்காகவும் பயப்படாதுங்க புரியுதுங்களா? எங்கேயுமா போங்க ஓகேங்களா? Thank you.